இன்றைய பாசுரம் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி வீதளிப்ப மாற்றாரே பால்சொரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். திருவாய்ப்பாடியில் மிக மிக பெரிய பெரியதான பானைகள் கலங்கள் இருக்குமாம். அதுவும் அந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று கீழே பார்த்தோம் அல்லவா. கேவலம் பருத்தி கொட்டையோ புண்ணாக்கையோ அல்லது பொற்களையோ அல்லது வைக்கோலையோ சாப்பிட்டு வளரும் பசுக்கள் இல்லை. இவை கிருஷ்ணனுடையதான கரஸ்பரிஷத்தினாலேயே வளர்பவை. கிருஷ்ணன் அவைகளை தடவி கொடுத்து வளர்க்கின்றான். அதனால்தான் பார்த்தால் அங்கே ராமாவதாரத்தில் சத்ருஞ்சயன் என்னும் ஒரு பட்டத்து யானை உண்டு. அந்த யானைக்கு சமமான பெரும் வலிமை பெற்றவைகளாக திகழ்கின்றன இந்த பசுக்கள். அதுவும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை யார் சென்று பாத்திரத்தை வைத்தாலும் மாற்றாதே பால் சொரியும். கண்ணனைப் போன்று கருணை உள்ளம் கொண்டவை. யார் தன்னிடத்தில் வந்து பிரார்த்தித்தாலும் கண்ணன் ஏமாற்ற மாட்டான் அல்லவா. கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டான் அல்லவா. அபயப்பிரதானம் செய்தானையானால் எப்படியும் அவர்களை ரட்சித்தே தீர்வான் அல்லவா. தன் வார்த்தை பொய்யானால் கூட தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பம் பொய்யாகக்கூடாது, அவர்களுடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது என்பதில் அவன் உண்மையாக இருப்பான் அல்லவா. அதுதான் பெருமானுடைய பெருமை. அது தவிர அடிக்கடி திருவாய்ப்பாடியில் கண்ணன் பலவிதமான பொல்லா தீங்குகள் செய்வான். அதனால் இல்லங்களில் அவனை விரட்டி கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவன் எங்கு சென்று ஒளிந்து கொள்வான் தெரியுமா? இந்த பெரிய பெரிய பால் தயிர் பானைகளுக்குள்ளே அவன் ஒளிந்து கொள்வான். ஏற்ற கலங்கள் என்றால் கண்ணனை தங்களுக்குள்ளே அந்த கலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன. பார்த்தீர்களா?
அதன் உள்ளம் எவ்வளவு பெரியது! நம் உள்ளமும் தான் கணனை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் தயங்குகிறதே. ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாரே பால்சொரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இத்தகையதொரு பெரும் பெருமையை பெற்றவனான நந்தகோபருடைய பிள்ளையாம் கண்ணன். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரடாய். ஊற்றமுடையவன் பக்தர்களை ரட்சிப்பதில் எப்பொழுதும் உற்சாகமுடையவன். ஓடி வந்து உதவி செய்வான். ஊற்றமுடையவன் பெரியவன். மற்றவர்கள் தாங்கள் ஏதாவது ஒரு சிறு உதவி செய்தால் கூட அதை ஊரறிய விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். எல்லோருக்கும் அதனை பிரகடனம் செய்வார்கள். எல்லாவற்றையும் அளித்தும் எதையும் அளிக்காதவன் போல் எதையும் செய்யாதவன் போல் கண்ணனால் மட்டும்தான் இருக்க முடியும். எவ்வளவு பெரிய மகாகுணத்தை உடையவன். ஊற்றமுடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். கிருஷ்ணன் பாண்டவதூதனாக வந்தான். எவ்வளவு பெரியவன், எளிமையாக வந்தான். இப்படி அவன் பாண்டவதூதனாக வந்ததினால்தான் அவனுடைய பெருமை உலகத்தில் தோன்றுகிறது. எளிவரும் இயல்வினன் என்கிறார் ஆழ்வார். வந்தான். கௌரவர்கள் அவனுக்கு பொய்யாசனம் விட்டார்கள். சரியாசனத்தில் இவனை அமர வைப்பதா? இவன் இடையன், மடையன், கடையன், தூர்த்தன் என்னும் ஒரு ஏளனத்தினாலே, இகழ்ச்சியினாலே கண்ணனுக்கு ஒரு பொய்யாசனம் விட்டார்கள். வந்தான், அமர்ந்தான். அதற்கு கீழே பல மல்லர்கள் காத்திருக்கிறார்கள். உள்ளே பள்ளத்தில் விழுந்தானையால் அப்படியே நசுக்கி விட வேண்டும் என்று. என்ன நடந்தது? அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறே கிருஷ்ணன் தன்னுடைய அற்புதமானதொரு விஸ்வரூபத்தை காண்பித்தான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர். இரு திறத்திலும் சேனைகள் அணிவகுத்து நின்றிருக்கக்கூடிய குருக்ஷேத்திர மகாயுத்தத்தில் அர்ஜுனனுடைய பிரார்த்தனையின் பேரில் மிக பிரம்மாண்டமானதொரு விஸ்வரூபத்தை எடுத்து காண்பித்தான் கிருஷ்ணன். நந்தா விளக்கே அளத்தற்கு அறியா என்கிறார் ஆழ்வார். தோற்றமாய் நின்ற சுடர், சுடர் மிகு சுருதியுள் எவன் எப்பொழுதும் விளங்குகிறானோ அந்த பரம்பொருள் எல்லோரும் சேவிக்கும்படியாக நிற்கிறது. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் வந்து வலிதொலைந்துன் வாசற்கன் ஆற்றார் வந்துன் நடிபணியுமா போலே. என்ன நடந்தது தெரியுமா? பலர் தங்களை பெரும் பெருமையாளர்களாக நினைத்திருந்தார்கள். தாங்கள் மேலானவர்கள், தங்களுக்கு சக்தி உண்டு, ஞானம் உண்டு, வசதி உண்டு, வாய்ப்புகள் உண்டு, இந்த உலகத்தை ஆளும் வல்லமை உண்டு, எல்லோருக்கும் வரமளிக்கும் பெருமை உண்டு என்றெல்லாம் நினைத்தவர்கள் காலம் செல்ல செல்ல தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து, அடடா, இனி நாம் எம்பெருமானுக்கு சமமானவர்களாக நினைத்தால் அதை விட நமக்கு வேறொரு அனர்த்தம் இல்லை. இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்பதாக. லோகத்தின் சர்வ காரணபூதன், சமஸ்த எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதமாய் அமைந்திருப்பவன். அவனை உணர்ந்து ஓடி வந்து அவர்கள் இவன் வாசலில் நின்று அவனை சேவிப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல நாங்களும் காத்திருக்கிறோம். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழழிய வைகுந்த நீழ்வாசல் என்று சொல்லுவார் ஆழ்வார். அந்த பிரம்மருத்ராதிகள் எல்லோரும் பெருமானுடையதான வாசற்கடை வந்து நிற்கிறார்கள் பெருமானுடைய திவ்ய சேவையை சேவிப்பதற்காக. தங்களை சர்வேஸ்வரர்களாக நினைத்து இருமாந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் ஒழிந்து வருகிறார்கள். மாற்றார் வலிதொலைந்தன் வாசற்கன் ஆற்றாறு வந்து உன் அடிபணியுமா போலே. அவர்கள் வந்ததைப் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும்பாய். நாங்களும் வந்திருக்கிறோம் கிருஷ்ணானுபவத்தை மட்டும் பெறுவதற்காக, கிருஷ்ண கருணையை மட்டும் பெறுவதற்காக. பெருமானையும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகளையும் சேவித்து அவர்களுடைய கிருபை அடைவதற்காக வந்திருக்கிறோம். அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள்.